மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்ந்து மாணவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என உதயநிதி ஸ்டாலின் கருத்து. இதுல என்ன தம்பிக்குன்னு கேட்கல, உதயநிதிக்குன்னு கேட்கல, பொதுவாக நான் கேட்குறேன். எல்லாருமே இதை பேச ஆரம்பிக்கிறீங்க, இதை வச்சு அரசியலாக்க வேணாம், இதை வச்சு அரசியலாக்க வேணாம், இதை அரசியலாக்கிட வேண்டாம் அப்படின்னு. எதுதான் அரசியல்? அதோ அது அது ஒரு அதை வகுத்துக்கு சொல்லுங்க. இதையெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்னு ஒரு விதி ஏதாவது வச்சிருக்கீங்கல? எங்கள் உயிரை விட, எங்கள் பிள்ளைகளின் உயிரை விட எங்களுக்கு உயர்ந்த அரசியல் ஒன்று இருக்கா? அதை காக்கிறத விட நீங்க தங்கச்சி அனிதா செத்த போது நீங்க என்ன என்ன பேசுனீங்கிறது இருக்குல்ல? நீங்க அப்ப பேசல, உங்க அப்பா பேசினாரு, வந்தாரு, நான் இருந்த வந்தாரு. அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வசதிப்படும் போது இதெல்லாம் அரசியலாக்கிறாதியா, அதையெல்லாம் பண்ணிடாதியா அப்படின்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நீங்க சொன்னதே இருக்குது. நீங்க சொன்னது, உங்க அப்பா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுனது, அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசுனதெல்லாம் இருக்குது. எப்படி செய்யணும்னு தெரியும், எங்களை நீட்டை எப்படி நீட்டிலேருந்து விளக்கு பெறணும், எப்படி நீட்டை தடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அது வந்தவொடனே நீட்டை தூக்கி வச்சிருவோம் அப்படின்னா பேசுனது இருக்கு. அப்புறம் ஒரு தீர்மானத்தை போட்டு, தீர்மானம் போடுறீங்க சரி, சட்டம் இயற்றுறீங்க சரி, அந்த சட்டத்தை மத்திய இருக்கிற ஒன்றிய அரசு மதிக்காது, சரி மதிக்காது. நான் போடுகிற 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற, ஆதரவை பெற்ற ஒரு அரசு போடுகிற சட்டத்தை நீ மதிக்கவில்லை என்றால், நீ போடுகிற சட்டத்தை நான் எதுக்கு மதிக்கணும்னு கேள்வி கேட்கறது துணிவு இருக்கா? அந்த துணிவு இருக்கா? அந்த துணிவு வந்து சண்டை செய்யும் போது தான் அது ஒளியும். இல்லைன்னா நீங்க அவர் சொல்ற அவர் போடுற சட்டத்தை நாங்க கேட்கணும். 7 பேர் விடுதலைக்கு நாங்க சட்டம் இயற்றி அனுப்பினோம், அது கேட்க தேவையில்லை. கச்சத்தீவு மீட்கணும்னு ஒரு சட்டம், அது கேட்க தேவையில்லை. நீட் வேணாம்னு விளக்கு பெறணும்னு நாங்க சட்டம் ஏற்றினா, அதை கேட்க தேவையில்லை. அப்ப மாநில அரசுகளின் சட்டத்தை மதிக்காத அரசினுடைய சட்டத்தை நான் ஏன் மதிக்கணும்? அப்படி அடிமை பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்துட்டாங்க உங்க கூட இருக்கலையே, அதை கேட்க முடியுமா? கேட்பாங்களா? அதுதான் இங்கே இருக்கிறது, அது செய்ய மாட்டாங்க. சும்மா ஒப்புக்கு, இவங்க தான் சொன்னாங்க அதிமுக அரசு இதே தீர்மானத்தை போட்டுச்சு, அது ஒன்றத்துக்கு உதவாத தீர்மானம்ங்கிறாங்க. இப்போ நாங்களாக தான் தெரியும், இது ஒன்றத்துக்கு உதவாத தீர்மானம் அப்படின்னு. இந்திய மருத்துவ குழுமம், அதாவது மத்திய மருத்துவ குழுமம், மெடிக்கல் கவுன்சில் என்னையே அங்கீகரிக்க வேண்டாம், நீ விடு அப்படின்னு சொல்லணும். நீதிபதிகளே கேட்குறாங்க, எதுக்கு தான் இந்த நீட்டை பிடிச்சிட்டு அரசு அழுகுதுன்ட்டு, கட்டிட்டு அழுகுதுன்ட்டு. நம்மளை எவ்வளோ கேட்குறோம், நீங்கள் நான் நீட்டில் தேர்ச்சி பெற்றி ஒரு மாணவன் வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பழைய பேராசிரியர் பெருமக்கள் தான், பாடத்திட்டமும் பழைய பாடத்திட்டம் தான், ஏற்கனவே இருந்தது தான். அப்போ அந்த பாடத்திட்டமாக அந்த பேராசிரியர் நடத்துறதுல இது என்ன, இந்த தேர்வில் மட்டும் தரமான மருத்துவர் உருவாகிற போகிறாரு? ஏற்கனவே அப்போ இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள், 75 ஆண்டுகள் இந்தியா விடுதலை பெற்றிருக்குது, இந்த இதுவரைக்கும் இருந்த மருத்துவர்கள் தகுதியற்றவர்கள் என்று எல்லாரையும் நீக்கிருமா? நீங்கள் யாரும் மருத்துவம் பார்க்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் நீட்டு தேர்வில் தான் வந்துட்டீங்க, நீங்களாம் தகுதியற்றவர்கள் அப்படி சொல்லுமா? என்னன்னா இதில் இது என் பங்காளி சொல்வார்ல வடிவேலு, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு, அப்படி யோசிக்கிறதா? அதெல்லாம் ஏதோ ஒன்று கொடுமை சிக்கிக்கிட்டோம்.